ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து ஜி டெக் 27 சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இன்டர்நெட் நீங்கள் ஆன் பண்ணியிருக்கீங்க, ஆன் பண்ணியிருந்துமே நெட் உங்களுக்கு ஒர்க் ஆகலை, ஆனால் பேலன்ஸ்லாம் இருக்குது, ஆனால் நெட்ஒர்க் மட்டும் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தான். இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு வர கம்ப்ளைண்ட் தான். இது வந்து உள்ள நம்ம சிம் செட்டிங்ஸில் போனாலே 2G அல்லது 3G அந்த மாதிரி இருக்கும், அதை நீங்கள் 4G மாத்திரம் மேக்ஸிமம் சரியாயிடும், அப்படியும் சரியாகலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தான் இன்றைக்கி என்னென்னு பார்க்க போகிறோம். பட் ஆனால் அது வந்து பேசிக் கம்ப்ளைண்ட் தான், ஆனால் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ தான் நம்ம வந்து என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் வந்து இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெட்ஒர்க் உங்களுக்கு வரலனா உடனே என்ன செய்வீங்க, செட்டிங்ஸ் போவீங்க, சிம் செட்டிங்ஸ் போய் போய் இருக்கும் போது ஃபஸ்ட் ஆனாக கேட்ச் பண்ணுவீங்க. அப்படி ஆனாக உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீ அடுத்த ஸ்டெப் பண்ண போவீங்க, சிம் செட்டிங்ஸ் போய் 2G அண்ட் 3G இருக்கான்னு வச்சு பண்ணுவீங்க. அப்படி இருந்தால் ஃபஸ்ட் வந்து அதை வந்து 4G மாற்றிக்கோங்க, 4G லைட் இருந்தால் 4G லைட் கொடுத்துக்கோங்க. அண்ட் வந்து அப்பையும் உங்களுக்கு நெட்ஒர்க் வரலை, பேலன்ஸ்லாம் இருக்குது ஆனாலும் நெட்ஒர்க் வரல அப்படின்னா நீங்கள் மொபைல் நெட்ஒர்க் போனீங்கன்னா அதில் ஏபிஎன் செட்டிங்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன சிம்பம், ஏர்டெல்னா ஏர்டெல் ஜிபிஆர்எஸ் போட்டுருக்கோம், ஜியோனா ஜியோ எல்டின் போட்டுருக்கோம், அல்ல ஜியோ 4G லைட்டுன்னு போட்டுருக்கோம். ஸோ வந்து அப்படியும் அது அதில் போய் வந்து நீங்கள் ஒன்றும் பண்ணனா கீழே ரீஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், ரீஸ்டோர் கொடுத்துருங்க. ரீஸ்டோர் கொடுத்தா மேக்ஸிமம் ஓரளவு சரியாயிரும். அப்படியும் உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் வந்து மொபைல் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் போங்க, செட்டிங்ஸில் போய் மொபைல் நெட்ஒர்க் போங்க, மொபைல் நெட்ஒர்க்கில் டேட்டா சேவிங் அந்த இது ஆன் பண்ணிக்க பாருங்கள். அதே இதில் மேலே வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஒவ்வொரு செல்லில் ஒரு மாதிரி இருக்கும், அது வந்து மேலே செட்டிங்ஸ் ஆப்ஷன் தான் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுங்க, அல்லது 3 dot தான் 3 dot கொடுங்க. அது வந்து கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா யூசேஜ் லிமிட் இருக்கும், அது வந்து மந்த்லி அல்லது வீக்லி அந்த மாதிரி போட்டுருக்கும், அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அது வந்து நீங்கள் மந்த்லியில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது 2GB 3GB அந்த மாதிரி இருக்கும், அது வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிச்சுக்கோங்க. அது வந்து அந்த ஜிபி கணக்கு ஜிபி செட்டிங்ஸில் அது வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஆஃப் ஆப்ஷன் இல்லைனா 500GB அந்த மாதிரி கூடுதலாக கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கனாலே மேக்ஸிமம் மந்த்லி வந்து நீங்கள் 2GB மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது வந்து கேன்சல் ஆகி உங்களுக்கு 500GB வந்து மந்த்லி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெத்தேட் வந்துடும். அதுக்கப்புறம் கூகுள் அல்லது யூடியூப் ஏதாவது போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போயும் உங்களுக்கு வரல அப்படின்னா அடுத்த நம்ம என்ன பண்ணணும்னா திரும்பவும் செட்டிங்ஸ் போங்க, திரும்பவும் செட்டிங்ஸ் போய் அதில் பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் ஆப்ஷன் போங்க. நீங்கள் டேரெக்டாக ரீசெட் ஆப்ஷன் தான் ரீசெட் ஆப்ஷன் போங்க, அப்படின்னா மேலே சர்ச்சில் போய் ரீசெட்னு கொடுங்க. அதில் வந்து ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ்னு இருக்கும், ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் நல்லா கிடைக்கும். ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் ரீசெட் ஃபேக்டரி செட்னு இருக்கும், அதை கொடுத்துறாங்க. நெட்ஒர்க் ரீசெட் செட்டிங்ஸ் இருக்கும், அல்லது ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் இருக்கும், அதில் போங்க. அதில் போய் கீழே வந்து ரீசெட்னு இருக்கும், அது ரீஸ்டோர் இருக்கும், அதில் வந்து நீங்கள் ரீசெட் கொடுத்துருங்க. ரீசெட் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ப்ராப்ளம் வந்து க்ளீனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போயும் உங்களுக்கு நெட்ஒர்க் வரவே இல்லை, ஆனால் பேலன்ஸ்லாம் இருக்குது ஆனாலும் ஒர்க் ஆகலை, இன்றைக்கி காலையில் நீங்கள் யூஸ் பண்ணலை, அப்பையும் அப்படி தான் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா மெயினாக இருக்குது டேட் அண்ட் டைம். என்னடா டேட் அண்ட் டைம் சொல்கிறான்னு நீங்கள் பார்க்காங்க, டேட் அண்ட் டைம்னாலே உங்களுக்கு பிரச்சனை வரது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு பிசி வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லா தெரியும், பிசி லேப்டாப் வச்சுக்கோங்க நல்லா தெரியும். ஏன்னா அது வந்து இன்டர் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனாலும் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா டேட் அண்ட் டைம் தான் அது மெயின், டேட் அண்ட் டைம் மாறிந்தால் கூட நெட்ஒர்க் வராமல் இருக்கிறதுல சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு விஷயம் காமிக்க பாருங்க, அது பாருங்கள் டேட் அண்ட் டைம் மாறி இருக்குது. ஆட்டோ டேட் அண்ட் டைம் இருக்கும், நம்ம அதை கொடுத்தாலே மேக்ஸிமம் போதும். அதை கொடுத்து கீழே வந்து 12 hours டைம் வச்சுக்கோங்க, 12 hours டைம் வச்சுன்னா 12 hours டைம் வச்சு செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். டேட் அண்ட் டைம் தான் மெயின் ப்ராப்ளம். ஸோ வந்து யாரும் பயப்பட தேவை இல்லை, நான் நெட் ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு சரி சந்தை போகணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, மேக்ஸிமம் 100% சரியாக வாய்ப்பு இருக்குது. அப்பயும் உங்களுக்கு வரல அப்படின்னா மட்டும் நீங்கள் சரி சந்தை கொண்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து 100% உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு, இதே மாதிரி வேறு எதுவும் டவுட் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மொபைல் டிப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.